உண்மையில வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும் அது ஆட்சியாளர்களுக்கும் தெரியும் கேட்கிற கோரிக்கை வைத்து போராடுகிற போராளிகளுக்கும் தெரியும் அதனால தான் மோடியே வந்து 2014ல நாங்க ஆட்சிக்கு வந்த ஒரு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவோம்னு சொல்றாங்க 8 ஆண்டுகளில் 16 கோடி பேருக்கு வேலை தந்திருக்கணும் வந்து காலங்காலமா பிராமணர்கள் இந்த நாட்டினுடைய செல்வ வளத்தை தக்க வச்சிட்டாங்க ராஜராஜனுடைய வரலாறு படிச்சோம்னா அது வந்து பிரம்மதேயம் என்கிற பெயர்ல பல்லாயிரம் ஏக்கர் நிலத்தை வருகிற பிராமணர்களுக்கெல்லாம் எழுதி கொடுத்ததாக தானமாக கொடுத்ததாக சொல்லப்படுது அதே நேரம் நிலமே இல்லாம மன்னருக்காக காலங்காலமாக உழைத்து ஓட்டாண்டியாய் போன மக்கள் தன்னுடைய கல்விக்கு வேலைக்கு வாழ்வு ஆதாரத்துக்கு ஏங்கி கொண்டிருந்த அந்த பிரச்சனை எல்லாம் நாம பார்க்கறோம் அதனால தான் இந்த கோபம் இருக்கு அந்த கோபம் நியாயமான கோபம்தான் நம்ம நாட்டில் உண்மையிலேயே வேலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா நீங்கள் வந்து ஒருவர் வந்து தன்னுடைய பொருளாதாரத்தை அல்லது தனக்கு தேவையான உணவு உடை இருப்பிடம் இந்த மூணையும் பெறுவதற்கு அவர் வந்து தன்னுடைய உழைப்பு சக்தியை விற்று தான் அதற்கான பொருளை பெற்றாகணும் அப்போ அந்த உழைப்பு சக்தியை விற்பதற்கு இன்றைக்கி வந்து மனித வளம் நிறையா இருக்குது அந்த மனித வளத்தை பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்தியாவை நீண்ட காலமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அது காங்கிரஸா இடையில் வந்த வேறு கூட்டணியா பிஜேபியா என்றெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை ஆனால் இது வந்து ஒரு நெடிய போராட்டமாக வேலையில்லா திண்டாட்டத்தை தொடர்ந்து பராமரிப்பது என்பது ஒரு கொள்கையாக இருக்குது இப்போ இன்றைக்கி வேர் இஸ் மை ஜாப் அப்படிங்கிற அந்த முழக்கம் வந்து டிஒய்எஃப்ஐ முன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வேலை இருக்குது ஆனால் அந்த வேலை சமூக பாதுகாப்போடு இருக்கா வார விடுப்பு இருக்கா குறைந்தபட்ச கூலி உத்தரவாதம் இருக்கா அவர்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்னா விடுபடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குதா இதெல்லாம் இல்லை அதே போல் நிரந்தர வேலையும் இல்லை வேலை இருக்குது அந்த வேலையை வந்து ஒரு 4 மணி நேரம் செய்தால் ஒரு கூலி கிடைக்கும் அதை வைத்து எவ்வளோ நாள் வாழ முடியும் அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது அதனால தான் இன்றைக்கி இந்த குறைந்தபட்ச கூலிக்கு வேலை செய்யக்கூடிய உதிரி பாட்டாளி வர்க்கத்தை கூட ஆட்டோ தொழிலாளி மீது மக்களுக்கு கோபம் இருக்குது இப்போ சொமேட்டா ஸ்விக்கி போன்ற வேலைகளில் யாரும் இன்றைக்கி ஐயோ என்னுடைய அந்தஸ்துக்கேற்ற வேலை இல்லையே அப்படின்னு யாரும் பார்க்குறதில்ல போய் வேலை செய்கிறாங்க ஏன்னா அதெல்லாம் வேலை கிடைச்சா பரவாயில்லை நான் ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற தன்மையில் தான் இருக்கிறாங்க மக்கள் இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் சகித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த ஆட்சியாளர்களுடைய சுரண்டல் கொள்கை தாக்குப்பிடிச்சி நிற்குது இல்லைன்னா எதிர்த்து அடிச்சிருப்பாங்க பழைய வேலை வாய்ப்பு டிஜிட்டலில் வேலை உருவாக்கிட்டோம் அப்புறம் வந்து இந்த பிஎஃப் நம்பர் அக்கௌண்ட் நம்பர்லாம் இன்க்ரீஸ் ஆகிறத வச்சு நாங்கள் வேலை உருவாக்கிட்டோன்னு ஒரு புள்ளி விவரங்கள் மாற்றி மாற்றி தராங்க உண்மையில் வேலை இருக்கா இல்லையா உண்மையில் வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும் அது ஆட்சியாளர்களுக்கும் தெரியும் கேட்கிற கோரிக்கை வைத்து போராடுகிற போராளிகளுக்கும் தெரியும் அதனால தான் மோடியே வந்து 2014ல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவோம்னு சொல்கிறாங்க ஆனால் 8 கோடி பேருக்கு குறைந்தபட்சம் தந்திருக்கணும் சாரி 8 ஆண்டுகளில் 16 கோடி பேருக்கு வேலை தந்திருக்கணும் ஆனால் அண்மையில் அவர் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய 10 லட்சம் வேலை வாய்ப்பு டிஜிட்டல் மயமான வேலை வாய்ப்பு புதிய தொழில்நுட்பம் சார்ந்த வேலை வாய்ப்பெல்லாம் வந்து இந்தியாவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக தான் இருக்குது அந்த வேலை வாய்ப்பு கிடைச்சா கூட நிரந்தரமாக இருக்குமா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 30 வருடம் ஒரு மனிதன் அவருடைய சராசரி ஆயுள் காலம் ஒரு 70 ஆண்டுகள் 68 ஆண்டுகள் அப்படின்னு சொன்னால் அந்த சராசரி ஆயுள் காலத்தில் ஒரு 30 ஆண்டுகள் வேலை செய்வதும் மிச்சம் இருக்கிற காலத்திற்கு ஓய்வூதிய பணப்பயன்களை பெறுவதும் அல்லது வேலை செய்த காலத்திற்கான பணிக்கொடைகள் என்று சொல்கிறோம் கிராஜுவிட்டி அப்படிலாம் சொல்கிறோம் அந்த பணமெல்லாம் அந்த சேமிப்பெல்லாம் அந்த ப்ராவிடன்ட் ஃபண்டெல்லாம் கிடைச்சா அவர் வந்து மீதம் இருக்கக்கூடிய பணிக்காலத்தை மீதம் இருக்கக்கூடிய வாழ்வு காலத்தை வாழ்ந்து முடிக்க முடியும் அவருடைய
இணையருக்கும் குடும்பத்திற்கும் அது வந்து போதுமானதாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற பிரச்சனை. வேலை நிரந்தரம்னு சொல்லும்போது இப்போ சமகாலத்தில் ரெண்டு விஷயங்கள் நடக்குது. ஒன்று வந்து 10% இடஒதுக்கீடு, ஏன்னா அரசு வேலை அதுதான் மையமான இது. அதில் இடஒதுக்கீட்டில் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து 10% பொருளாதாரத்தில் நலிவடைந்து ஆனால் இடஒதுக்கீடு அல்லாதவர்களுக்கு போகுது. அதுவும் வந்து 8 லட்சம் ரூபா வருமானம் இருக்கிறவங்க ஏழையா அப்படிங்கிற கேள்வியை பிஜேபி எடுத்து மட்டும் இல்லை நம்ம இன்னும் கேட்குறாங்க. இல்லை அந்த கேள்வி நியாயமான கேள்வி தான், அந்த கேள்வி நியாயமான கேள்வி. ஏன்னா நீங்கள் ஓராண்டு ஈராண்டல்ல 1000 ஈராயிரம் ஆண்டுகள் தான் பட்ட சமூக ரீதியில் குறைந்தபட்ச அங்கீகாரம் பெற முடியாமல் இழிநிலையில் கருதப்பட்ட இழிநிலையில் வைக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இடஒதுக்கீடு என்கிற அந்த ஏணிப்படி பயன்பட்டது. அப்போ அதுதான் வந்து மக்கள் கொண்டாடுறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது மார்க்சிஸ்ட் கட்சியை விமர்சனம் செய்யக்கூடிய பலரும் கூட இந்த விஷயத்தை இந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்குது. மார்க்சிஸ்ட் கட்சியும் இப்படி தான் பார்க்குது. அதனால தான் மார்க்சிஸ்ட் கட்சியை பிஜேபியை விமர்சிக்கிற அளவுக்கு மார்க்சிஸ்ட் கட்சி மீதும் கொஞ்சம் கோபத்தோடு பேசுகிறாங்க, உரிமையோடு பேசுகிறாங்கன்னு தான் நான் அதை பார்க்குறேன். அது வந்து ரைட், அதன் மீது நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. என்னென்னா ரைட்டு, நீங்கள் வந்து காலங்காலமாக பிராமணர்கள் இந்த நாட்டினுடைய செல்வ வளத்தை தக்க வச்சுக்கிட்டாங்க. ராஜராஜனுடைய வரலாறை படித்தோன்னா அது வந்து பிரம்மதேயம் என்கிற பெயரில் 1000 ஏக்கர் நிலத்தை வருகிற பிராமணர்களுக்கெல்லாம் எழுதி கொடுத்ததாக, தானமாக கொடுத்ததாக சொல்லப்படுது. அதே நேரம் நிலமே இல்லாமல் மன்னருக்காக காலங்காலமாக உழைத்து ஓட்டாண்டி ஆகி போன மக்கள் தன்னுடைய கல்விக்கு, வேலைக்கு, வாழ்வு ஆதாரத்துக்கு ஏங்கி கொண்டிருந்த அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால தான் இந்த கோபம் இருக்குது. அந்த கோபம் நியாயமான கோபம்தான். ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ பிரத்யேகமாக வந்திருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஒன்றிய பாஜக அரசு இந்த விஷயத்தை சட்டமன்றத்து நாடாளுமன்றத்தில் அமலாக்குற போது அந்த விஷயம் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தாலும் அது சரிதான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து சரிதான் என்று சொல்லும்போது மார்க்சிஸ்ட் கட்சி எப்படி இந்த பிரச்சனையை பார்க்குது அப்படின்னா, இப்போ இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல நூற்றுக்கணக்கான சாதிகள் இருக்காங்க. அதில் 95% மக்கள், சாதிகளுக்கு உட்பட்ட மக்கள் வந்து இடஒதுக்கீட்டு வரம்புக்குள்ளே வந்துடுறாங்க. அந்த ஆம்பிட்டுக்குள்ளே வந்துடுறதுனால அவர்களுக்கு இடஒதுக்கீட்டினுடைய பலன்கள் அந்த சாதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்குது. எல்லாருக்கும் கிடைக்குதான்னா கிடைக்கல. ஆனால் மிச்சம் இருக்கிற ஒரு 4-5% மக்களுக்கு அது வந்து கிடைக்கல. அதில் வந்து 4-5% பிராமணர்கள் மட்டுமல்ல, வேறு சில சாதியை சேர்ந்தவர்களும் இருக்காங்க. ஒரு தகவல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு 71 சாதியை சேர்ந்தவர்கள் அவ்வாறு தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டினுடைய பலனை அனுபவிக்காதவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு ஒன்றிய அரசினுடைய இந்த இடஒதுக்கீட்டில் கல்வியிலோ வேலைவாய்ப்பிலோ பெற வேண்டும் என்று சொன்னாலும் இந்த இதை வந்து அமலாக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டுக்கு இருக்குதுங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய நெருக்கடி. அப்போ ஒன்றிய அரசு இந்த விஷயத்தை சோசியலி பேக்வேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அந்த அரசியல் சட்ட திருத்தம் 15-16 அவங்க மேற்கொள்ளுகிற போது அதற்குள்ளே வந்து இந்த பொருளாதார ரீதியில் நலிவடைந்த மக்களையும் சேர்க்கிறாங்க. அந்த விஷயம் வந்து இன்றைக்கி பலரும் கேள்வி கேட்குறாங்க, அதை எப்படி சேர்க்க முடியும் பொருளாதார ரீதியாக? நம்ம என்ன பார்க்குறோம், மார்க்சிஸ்ட் கட்சி என்ன பார்க்குதுன்னா சாதியே வர்க்கமாக இருக்குது. தலித் மக்கள் மொத்தமும் நிலமற்றவர்களாக இருக்கிறாங்க. பழங்குடி மக்கள் மொத்தமும் வந்து காடுகளிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டாங்கன்னா நீரிலிருந்து எடுக்கப்பட்ட மீன் மாதிரி ஆகிடுறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுடைய வாழ்வாதாரம் துடைத்தெறியப்படுது. அப்போ இந்த மாதிரியான விஷயத்திற்கு கல்வியும் வேலைவாய்ப்பும் தேவைப்படுது என்பதனால தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வேலைவாய்ப்பில் கொடுக்கப்பட வேண்டும், கல்வி வாய்ப்பில் கொடுக்கப்பட வேண்டும். இடஒதுக்கீடு அதற்கு மிக மிக அடிப்படை தேவை அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்குறோம். இங்கே என்ன கேள்வி வருது, மக்களுக்கு என்ன கோபம் வருது இந்த கடந்த 3-4 ஆண்டுகளில் இந்த இடபிள்யூஎஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுக்கும் சில முற்போக்காளர்களுக்கும் அல்லது சமூக நீதி போராளிகளுக்கும் கோபம் எங்கே வருதுன்னா, இந்த 8 லட்சம் ரூபாய் வரம்பு பொருளாதார ரீதியாக நலிவடைந்தவர்களுக்கு சரியா? 8 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் வரும்னா அவர் எப்படி பொருளாதார ரீதியாக நலிவடைந்தவருங்கிறது தான் இருக்குது. அதனால தான் மார்க்சிஸ்ட் கட்சி அந்த வரம்பு சரியில்லை, அது நியாயமற்ற வரம்பு, நீங்கள் குறைங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓபிசிக்கு 8 லட்சம் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு நம்ம கவர்மெண்ட்டு, அதை உயர்த்துங்கன்னு சொல்கிறோம். அது இதுதான் வந்து மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய சரியான, அதாவது உண்மையிலேயே பொருளாதார ரீதியில் நலிவடைந்த பிரிவினருக்கு அது போய் சேரணும், அதனுடைய பலன் போய் சேரணும். அப்போ நீங்கள் வந்து ஓபிசி இருக்கிறவங்களுக்கு 8 லட்சம் என்பதை நீங்கள் மேலே உயர்த்தணும். அது 20 கூட இருக்கலாம், 25 கூட இருக்கலாம், அது என்னங்கிறது பரிசீலனை பண்ணணும், அதை வந்து ஆய்வு பண்ணி மேற்கொள்ளணும், அமைக்கணும். இந்த 8 கீழே குறைக்கணும், அதுதான் வந்து நியாயமாக இருக்க முடியும். அந்த விஷயத்தை நாம் வந்து தெளிவுபடுத்த தான் சொல்லியிருக்கிறோம், தெளிவுபட சொல்லியிருக்கிறோம்.
ஒன்றிய அரசு இப்போ இருக்கிற பாஜக அதை ஏற்குமா அப்படின்லாம் நாம் பார்க்கல. போராடி அத்தகைய நிர்பந்தத்தை தர வேண்டிய பொறுப்பு இப்போது போராடிக்கிட்டு இருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிற நண்பர்களும் மார்க்சிஸ்ட் கட்சியும் இணைந்து தான் அதை செய்ய முடியும். அப்படி தான் செய்யணும். வருமான வரம்பு குறைக்கும் போது உண்மையிலேயே ஏழைகள் இருப்பின் அது அவங்களுக்கு வருமான வரம்பு அதிகமாக வைக்கிறதுங்கிறது அது அது அதுக்கு மோடி அரசாங்கம் கொண்டு வரும்போது சிபிஎம் அன்னைக்கும் பேசிச்சா அப்படிங்கிறதான் இன்னைக்கு பல பேர் கேட்குறாங்க. அதான் நம்ம பேசணும். அன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த தோழர் டி கே ரங்கராஜன் இது குறித்து தனியாக மோடியை சந்தித்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்கிறாரு. நாடாளுமன்றத்தில் ஒரு திருத்தம் கொடுத்துருக்கிறாரு. மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு இது குறித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இது குறித்து தமிழ்நாடு மாநில குழு தரப்பில் அன்றைக்கி நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தோழர் கே பாலகிருஷ்ணன் மாநில செயலாளருங்கிற முறையில் கலந்துக்கிட்டு அதில் இந்த விஷயத்தை முன்வைத்திருக்கிறார். இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த இடபிள்யூஎஸ்ஸில் அண்மை காலத்தில் இது நடைமுறைக்கு வந்துட்டதுனால இதில் வந்து என்ன ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓபிசிக்கு கிடைத்திருக்கக்கூடிய கட் ஆஃபை விட இடபிள்யூஎஸ்ஸுக்கான கட் ஆஃப் வந்து குறைவாக இருக்குது. அப்போ வந்து இது மக்கள் மத்தியில் ஒரு ஐயத்தை ஏற்படுத்துது. அப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு சூது ஆமாம் எதிர்த்து கடுமையாக போராடுறதையும் பேசுனதையும் இப்போ ஸ்டேட் பேங்க்குக்கு வந்தது எப்படி வரும் அது எப்படி அது வந்து உண்மையிலேயே நியாயமற்ற ஒன்றாக இருக்குது. இது ஏற்கக்கூடியதில்லை. எங்கோ ஒரு இடத்துல ஐயப்பாடுகளை உருவாக்குது. இது சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. அதில் வந்து நீங்கள் வெளிப்படையாக நடக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது பாயிண்ட்டு நீங்கள் வந்து இந்த பொதுப்பட்டியல் இருக்குது பாருங்கள், இடஒதுக்கீட்டில் பொதுப்பட்டியலில் இப்போ ஒருத்தர் ஓபிசியில் இருக்கிறார், ஒருத்தர் எஸ்சி பட்டியலில் இருக்கிறார், ஒருத்தர் எஸ்டி பட்டியலில் இருக்கிறார். எஸ்சி ரிசர்வேஷன் பட்டியலில், எஸ்டி ரிசர்வேஷன் பட்டியலில், ஓபிசி பட்டியலில் வர்றாருன்னா அவர் ஜென்ரல்லையே மார்க் எடுக்கக்கூடியவராக இருந்தாலும் அவரை எதில் கொண்டு போய் அடைக்கிறாங்கன்னா இந்த 27% தான் அடைக்கிறாங்க. இது ஒரு நியாயமற்ற விஷயம். உண்மையிலேயே நீங்கள் மதிப்பெண் அடிப்படையில் நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் முதல் பிரிவினரை எடுத்துடணும். மிச்சம் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இடஒதுக்கீடு. அப்படியான ஒரு நியாயமான இடஒதுக்கீடு இன்றைக்கி ஒன்றிய அரசினுடைய வேலைவாய்ப்பிலும் கல்வி வாய்ப்பிலும் பின்பற்றப்படுதா, அது குறித்து ஐயப்பாடுகள் இருக்குது. நான் ஒரு முறை டிஒய்எஃப்ஐயில் வேலை செய்யும்போது அன்னைக்கு ஒரு ஓபிசி மாணவர் அவர் வந்து ஒட்டுமொத்த யூபிஎஸ்சி ரேங்க் பட்டியலில் 2வதோ 3வதோ வந்தார். அவர் எங்களை வந்து சந்தித்தார். நான் ஆனால் என்னை வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வைக்காமல் ஓபிசி கேட்டகரியில் வச்சாங்கன்னு சொல்லிட்டு எனிவே அவர் ஐஏஎஸ் ஆகிட்டார். அதனால் அதுக்கு பிறகு அதை வந்து சண்டையிட்டு பண்ணுவதோ போடுவதோ அது தேவையில்லாமல் போயிடுச்சு. கிடைச்சிருச்சுங்கிற முறையில் சம்மந்தப்பட்ட நபர்கள் அதை ஏற்றுக்கிட்டு போகக்கூடிய நிலைமை இருக்குது. ஆனால் கிடைக்காதவர்கள் இதில் வந்து என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா அந்த பொதுப்பட்டியலில் ஒருவேளை கிடைச்சிருந்தா, பொதுப்பட்டியலில் கிடைச்சிருந்தது அப்படிங்கிற போது இந்த இன்னும் சிலருக்கு கிடைக்கும். அதுதான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் வந்து இந்த இடஒதுக்கீடு வரம்புக்குள் இருக்கக்கூடிய சூட்சிமங்களாக பார்க்க வேண்டியிருக்கு. இந்த சூட்சிமங்களை எதிர்த்த போராட்டத்தை இளைஞர்கள் நடத்த வேண்டும். மார்க்சிஸ்ட் கட்சி அந்த முயற்சியை தொடர்ந்து எடுத்துகிட்ருக்குது. அதை அந்த அத்தகைய விமர்சனத்தை மார்க்சிஸ்ட் கட்சி முன் வச்சிட்ருக்குது. அதையும் இணைந்து போராடுவது அவசியமாக இருக்குது. இப்போ இதை பேசும்போது அரசு வேலையில் வேலை இருந்தால் தான் இடஒதுக்கீடுங்கிறது அரசாணை 115 இந்த காலம் எடுத்துருக்காது. அரசு பணியில் அயல் பணி ஒப்படைப்பு அப்படிங்கிறது நடக்குது, அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து படிப்படியாக வந்துட்டு இருக்கு. அதாவது இந்த நவ தாராளமய பொருளாதார கொள்கை அமலுக்கு வந்த பிறகு இதனுடைய 2வது ஃபஸ்ட்டு ரெஃபார்ம், செகண்ட் ரெஃபார்ம், தேர்ட் ரெஃபார்ம்னு வருது. இந்த நவதார அதாவது இந்த முந்தின அஜெண்டாவில் நம்ம முந்தின கேள்விகளில் பேசிகிட்டு இருந்தோம் பாருங்களேன், சீர்திருத்தவாதம். அது வந்து உண்மையான சீர்திருத்தவாதம். கிடைக்காதவர்களுக்கு கிடைக்க வைப்பதற்காக சமூக சீர்திருத்தவாதம். இந்த பொருளாதார சீர்திருத்தவாதம் என்பது அந்த பெயரில் பணம் இருக்கிறவங்கள மேலே மேலே பணக்காரர்களாக மாற்றுவது என்பது தான் இந்த பொருளாதார சீர்திருத்தவாதத்தினுடைய, குறிப்பாக நவதாராளமய பொருளாதார கொள்கையினுடைய விளைவு. அதனுடைய ஒரு பங்கு என்னென்னா அரசு தன்னுடைய செலவை குறைக்கணும். அரசு தன்னுடைய செலவை குறைக்கணும்னா அரசு வந்து வரியை மேலே வரி செலுத்துவோரிடமிருந்து கூடுதல் வரி வாங்காமல் தன்னுடைய செலவை குறைக்கணும்னு கட்டாயப்படுத்தப்படுது. அப்போ இவங்க தன்னுடைய செலவை குறைக்கணும்னா எங்கே குறைக்கிறாங்கன்னா அமைச்சர்களுடைய செலவை குறைக்கல, பிரதமருடைய செலவை குறைக்கல, அவங்களுடைய ஆடம்பரத்தை குறைக்கல. யாருடைய செலவை குறைக்கிறாங்கன்னா அரசு வேலை தேடுபவருடைய செலவை குறைக்கிறாங்க. அது எப்படி இலவசமாக வேலை
இலவசமாக வேலை வாங்க முடியாது, ஏதாவது கொடுக்கணும். அப்போ நான் நீங்களும் அரசு ஊழியர் தான், நானும் ஹீரோ தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நானும் அரசு ஊழியர் தான். என்ன அரசு ஊழியரில் என்ன வேலை? கான்ட்ராக்ட் வேலை. எவ்வளோ சம்பளம்? இவ்வளோ தான் சம்பளம். அப்போ ஒரு சமூக பாதுகாப்பு இல்லை, அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இதில் கடந்த காலத்தில் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு வாஜ்பாய் இருந்தபோதும், 20 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய ஆட்சி காலத்திலும் வேலை நியமன தடை சட்டத்தை பின்பற்றினாங்க. அதுக்கு பிறகு அதான் சொல்கிறேன், இது 30 ஆண்டுகால நவதாராளமய பொருளாதார கொள்கையினுடைய வெளிப்பாடு. அதுக்கு பிறகு யூபிஏ அரசு வந்தபோது அன்னைக்கு வேலை நியமன தடை சட்டம் குறித்து மாநிலங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பினாங்க, அதை எதிர்த்து போராடி இருக்கிறோம். மூணாவது, இப்போ இந்த 115 அப்படிங்கிற ஜிஓ மாநில அரசு வெளியிட்ருக்கு, அதில் சில இதில் நாங்கள் திரும்ப மொத்த ஜிஓவை திரும்ப பெறலை, அதில் சில மாற்றங்கள் செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 152 ஜிஓ இருக்குது நகராட்சியில், மாநகராட்சியில், பேரூராட்சியில். என்ன இந்த அரசிடம் நாம் கேட்க வேண்டி இருக்குது அப்படின்னா, மார்க்சிஸ்ட் கட்சி இதை ஆளும் திமுக அரசு பரிசீலித்து திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துது. என்ன விஷயத்தில்? மாநகராட்சியில் துப்புரவு பணி செய்யக்கூடியவர்கள், அது எவ்வளவு ஒரு மிக கடுமையான வேலை என்பது ஒன்று, அது சமூகத்தில் அடித்தட்டில் வச்சு பார்க்கப்படுற வேலையாக இருக்குது. அந்த வேலையை செய்யக்கூடிய மனிதர்களுக்கு நீங்கள் வந்து சமூக பாதுகாப்பு என்ன இருக்குது? இதோ 2 நாட்களுக்கு முன்னாடி மதுரை மாநகராட்சியில் ஒரு கான்ட்ராக்ட் ஊழியர் பாதாள சாக்கடையில் இறந்து போயிட்டார். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் 3 ஊழியர்கள் இறக்குறாங்க. இது குறித்தெல்லாம் உச்சநீதிமன்றங்கள் தீர்ப்பு சொல்லியிருக்கு, ஆனால் அமலுக்கு வரமாட்டேன்னுது. தடை செய்யாமலேயே வச்சுருக்கிறோம். இதுக்கு ரோபோவை பயன்படுத்தலாம், இதற்கு ஆட்டோமேஷனை பயன்படுத்தலாம், நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தலாம், பயன்படுத்தாமல் இருக்கிறோம். இது மனித கழிவுகளை மனிதனே அகற்றக்கூடிய கொடுமை நடந்து கொண்டு இருக்குது என்பதை நம்முடைய சமூகம் பார்த்துட்ருக்கு. அப்போ இதெல்லாம் நாம் வந்து பேச வேண்டிய விஷயமா இருக்குது. எனவே இந்த 152 ஜிஓ திரும்ப பெறுவதும் இன்றைக்கு இந்த அரசு அடித்தட்டு மக்களுக்காக இருக்குது என்பதை நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு பயன்படும். அந்த வகையில் அதுவும் கிடைக்காது, அந்த ஆபத்தும் இருக்குது அதுக்குள்ளே. அதுவும் வந்து ஒரு தவறான விஷயமாக பார்க்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடியவங்க குடும்பம் குடும்பமாக அந்த வேலையை மாநகராட்சியினுடைய ஊழியர்களாக இருந்து செய்துட்டுருக்கிறாங்க. பல பேரூராட்சிகளில், பல கிராம ஊராட்சிகளில், பல நகராட்சிகளில் இத்தகைய ஊழியர்கள் பணியாற்றிட்டுருக்கிறாங்க. அவங்களுடைய குடும்ப பின்னணி, அவங்களுடைய சமூக பாதுகாப்பை இந்த அரசு இன்றைக்கி சமூக நீதியோடு, சமூக நீதி குறித்து நான் விவாதம் நடந்துட்டுருக்க பின்னணியில் இது குறித்தும் பேசுவது அவசியம் என்று மார்க்சிஸ்ட் கட்சி கருது. இப்போ 2 மாநிலங்களில் தேர்தல் வரும்போது நாம் வந்து மாநிலங்களுக்குன்னு ஒரு சுயேட்சையான உரிமை பேசுகிறோம். ஒன்று குஜராத், நீங்கள் பிரதமர் மோடி போயிட்டு நான் உருவாக்கிய குஜராத் அப்படின்னு பேசுகிறேன். இன்னொன்று இமாச்சல், எப்படி இருக்குது தேர்தல்? இமாச்சல் அறிவிச்சிட்டாங்க, இப்போ தேர்தல் பிரச்சாரம் நேற்றைக்கு முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நேற்றைக்கும் இன்றைக்கும் முடியுது. அவங்க வந்து பிரச்சாரத்தை தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே பிஜேபி வெற்றி பெறுவது அவ்வளவு எளிதல்ல என்கிற கருத்து வந்து வந்துட்டுருக்கு. இப்போ பிஜேபி அடுத்த முறை கன்சிக்கொண்டா மீண்டும் வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு எளிதல்ல என்கிற கருத்து வலுவாக இமாச்சல் மக்களிடம் இருக்குது. அதுக்கு பல காரணம் இருக்குது. ஒன்று, ஆப்பிள் விலை, ஆப்பிள் விவசாயிகள் உள்ளிட்டு பலரும் கடுமையான எதிர்ப்பை அங்கே வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. இங்கே குஜராத்தை பொறுத்தவரை தேர்தலை தள்ளி வைத்ததே ஏதோ ஒரு வகையில் பிஜேபிக்கு ஒரு நெருடலை தந்திருக்குன்னு தான் புரிஞ்சுக்கிறோம். 2 மோர்ஃபி பாலம், அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி மாடல் என்றெல்லாம் சித்தரிக்கப்பட்ட குஜராத் மீது இப்போ இப்படி ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து நவதாராளமய கொள்கையினுடைய ஒரு பகுதி தான். நீங்கள் வந்து தனியார் முதலாளியை ஊக்குவிக்க அது வந்து மக்களினுடைய நலனை குறைத்து மதிப்பிடும், அது பாதிப்பு ஏற்படுத்தும். நீங்கள் பாருங்கள், மார்ஃபி பாலம் மாதிரி எத்தனையோ ஏர்போர்ட்டு கட்டடங்கள் விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. ரயில்வே இது வந்தே பாரத் ரயில் போய் இடிச்சிட்டு இருக்குது. அது மாதிரி அதுதான் பிரச்சனையாக இருக்குது. அப்போ நீங்கள் சரியாக சொன்ன மாதிரி அந்த தாக்கத்தை எப்படி வந்து இருக்குதுங்கிறத பார்க்குறோம். அடுத்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சியில் இருக்கக்கூடிய, 25 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய குஜராத்தில் கண்டிப்பாக ஆளும் அரசுக்கு எதிரான மனநிலை மக்களிடம் பிரதிபலிக்கும். அந்த பிரதிபலிப்பை காங்கிரஸும் ஆம் ஆத்மி கட்சியும் பிரிக்கிறதுனால அது எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு விவாதங்கள்லாம் வருது. பட் எனிவே, குஜராத்தில் நான் உருவாக்கிய குஜராத்னு சொல்லக்கூடிய மோடிக்கு எந்த வரவேற்பு இருக்குன்னு தெரியாது. குஜராத்தில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிச்சிருக்குங்கிறத சொல்கிறாங்க. குஜராத்தில் தான்
மேக் இன் இந்தியாவுக்கான கூடுதல் வரவேற்பு கொடுத்தோம் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிச்சிருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய முரண்பாடான விஷயங்கிறத கவனிக்கணும். இந்த மாதிரியான அதிருப்திகள் மக்கள் மத்தியில் இருப்பதும் இளைஞர்கள் மத்தியில் கண்டிப்பாக பிஜேபி எதிர்ப்பு இருக்கும் என்கிற விஷயமும் கணக்கில் கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியிருக்கு. இமாச்சலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிஜேபிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை அங்கே இருக்கிற கட்சிகள் தருது. குறிப்பாக மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு 11 இடங்களில் போட்டியிடுது. அது தன்னுடைய சொந்த பலத்தை நிரூபிப்பதற்கு கடுமையான முயற்சிகளை இமாச்சலில் எடுத்துட்ருக்கு. ஏற்கனவே இப்போது மார்க்சிஸ்ட் கட்சிக்கு அங்கே ஒரு எம்எல்ஏ இருக்கிறார். அவர் வந்து வெற்றி பெறுவதற்கு அதே போல் கூடுதலாக சில இடங்களை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதா. சிம்லா மாநகராட்சியை பொறுத்தவரை மார்க்சிஸ்ட் கட்சி மேயராகவும் துணை மேயராகவும் இருந்திருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த பலம் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு கூடுதல் உதவியை செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். எப்பவுமே நம்ம சொல்வதற்கு சொல்ல முடியும் போது மாற்று பற்றி பேசுவோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேச வேண்டியது யமஹா தொழிலாளர்களோட போராட்டம் நினைக்கிறேன். நீங்கள் களத்தில் நின்று அதை இன்றைக்கி வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. எப்படி அந்த வெற்றி சாத்தியமாச்சு? அதான் இது யமஹாவுனுடைய நிறுவனத்தில் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2018 ஒரு 55 நாட்கள் வேலைநிறுத்தம் செய்தோம். அன்னைக்கு லீட் பண்ண அந்த தொழிற்சங்க தலைவர்களை நிர்வாகம் வந்து அன்னைக்கு ஏற்பட்ட உடன்பாட்டின் அடிப்படையில் அங்கீகரித்து பேச துவங்கியது. அங்கீகரித்து பேச துவங்கும்போது தொழிலாளிகளை பெரும்பான்மையான தொழிலாளியை விலை பேச முயற்சிக்குது. ஆனால் ஒரு பகுதி விலை போயிடுறாங்க. முதலாளிக்கு கருங்காலி தேவைப்படுறாங்க. இந்த கருங்காலியாக சில சங்க நபர்களும் வந்துடுறாங்க. அந்த அடிப்படையில் ஒரு பகுதி ஆட்கள் நிர்வாகத்தோடு உடன்பாடு காண்பது, நெருக்கமாக இருப்பது, குறிப்பாக உற்பத்தியில் தொழிலாளியினுடைய கருத்தை கேட்காமலே அவங்க வந்து செயல்படுவது, இதெல்லாம் தொழிலாளிகிட்ட கடுமையான அதிருப்தியை உருவாக்குது. சிஐடி தலைமை தேர்தல் வைங்க, தேர்தல் வைத்து யார் வெற்றி பெறுகிறீர்களோ அவர்கள் நாம் வந்து செயல்படலாம், சிஐடி தலைமை கூட இருந்து வழிகாட்டும் அப்படிங்கிற முறையில் நாம் வந்து தேர்தல் வைத்தோம். அதை ஒட்டுமொத்த ஜென்ரல் பாடியும் ஏற்றுக்கொண்டது. தேர்தலை போட்டியே இல்லாத நான் போட்டியிடவே மாட்டேன், நீ வந்து என்னை ஏற்றுக்கணும் அப்படின்னு இந்த கருங்காலி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்பார்க்குறாங்க. அப்போ ஜனநாயகம் வந்து அதனால் வந்து நீங்கள் என்னை ஏற்றுக்கணும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு வந்து அவர்களுக்கு இருக்குது. அதனால் வெற்றி பெற்றவர்களை நிர்வாகம் ஏற்றுக்கல, நியாயமாக தொழிலாளி தேர்ந்தெடுத்தவர்களை நிர்வாகம் ஏற்றுக்கல வேணாம். ஆனால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பெரும்பான்மை தொழிலாளர்களுடைய பிரதிநிதிகளோடு பேசுவோம் அப்படிங்கிறதே திரும்ப திரும்ப சுட்டிக்கிறாங்க. பெரும்பான்மை தொழிலாளி தேர்ந்தெடுத்த நிர்வாகி தான் இவங்க என்பதை அவர்கள் ஏற்க மறுக்கிறாங்க. அந்த பின்னணியில் தான் ஓராண்டு காலம் தொடர்ந்து பல தொழிற்சாலை வழக்குகளை போட்டு இறுதியில் நாங்கள் வந்து கருங்காலிகளோடு ஒரு ஒப்பந்தம் செய்வோம், அது இவ்வளோ ரூபா, இவ்வளவு தொகை, இந்த வசதி, இந்த வாய்ப்பு என்பதெல்லாம் நோட்டீஸ் போர்டில் ஒட்டும்போது வேறு வழியே இல்லாத பெரும்பான்மை தொழிலாளர்கள் உள்ளிருப்பு வேலைநிறுத்தத்துக்கு போனாங்க. அப்போ எது சங்கம் என்பது கேள்வி வரும், எது தொழிற்சங்கம், அந்த தொழிற்சங்கத்தை அதனுடைய நியாயத்தை உறுதிப்படுத்துவதற்கான வேலைநிறுத்தமாக 10 நாள் வேலைநிறுத்தம் நடந்தது. உண்மையிலேயே யமஹா தொழிலாளர்கள் மிகுந்த நெஞ்சுரத்தோடு போராடினாங்க. சிஐடியு அவர்களோடு இருந்தது. தமிழ்நாடு முழுவதும் பல போராட்டங்கள் நடத்தினது. பல்வேறு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இந்த யமஹா தொழிலாளர்களுக்கு சாதகமாக உடனிருந்து போராடினாங்க. அந்த போராட்டம்தான் அரசையும் யமஹா தொழிலாளர்களையும் நிர்பந்தித்த, யமஹா நிர்வாகத்தையும் நிர்பந்தித்ததுன்னு நாம் பார்க்கணும். அதனுடைய விளைவு தான் இந்த வெற்றி. முதலாளித்துவம் என்ன சொல்லுது, செருப்புக்கு விலை வைக்குது, பருப்புக்கு விலை வைக்குது, அரிசிக்கு விலை வைக்குது, ஆனால் கூலிக்கு மட்டும் விலை வைக்கிறதுக்கு பேரம் பேசக்கூடாதுன்னு சொல்லுது. நான் தருவேன், அது நல்ல தொகை அப்படின்னு சொல்லுது. இந்த விஷயத்தை வந்து பேரம் பேசுறது தான் தொழிற்சங்கத்தோட வேலை. ஆனால் பேரம் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை ஒரு தொழிற்சங்கத்துக்கு தர மறுப்பது தான் இன்றைக்கி இருக்கிற முதலாளித்துவம். அதை பெறுவதற்காக போராடுவது தான் தொழிற்சங்கத்தோட வேலை. வெற்றிக்கு பிறகு சிஐடியு மாநாடு முடிஞ்சிருக்கு. சிஐடியுடைய மாநில மாநாடு என்ன அளவில் சிஐடியு மாநில மாநாடு முக்கியமானது? அதாவது யமஹா வந்து ஒரு சங்கம், அதுபோல் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 700 சங்கங்கள் இருக்குது. இந்த 700 சங்கங்களும் ஒரு தனித்தனியாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சங்கங்களை ஒருங்கிணைத்து ஒரு அம்பர்லாக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி ஒரு தொழிலாளி வர்க்க உணர்வை உருவாக்குவது தான் சிஐடியுனுடைய மாநாடு. அது மாவட்ட மாநாடாக இருக்கலாம், மாநில மாநாடாக இருக்கலாம், அகில இந்திய மாநாடாக இருக்கலாம். இது அமைப்பு ரீதியான ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குவதும் இன்னும் வெளியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை சென்றடைவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சியும் அதுக்குள்ளே இருக்குது. குறிப்பாக இன்றைக்கி வந்து இந்த காலத்தில், எல்லா காலமும் கிட்டத்தட்ட 15 மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு,
இந்த மாநாடுகள் ஒவ்வொன்றும் நடக்கிற காலத்தில் ஏதாவது ஒரு அரசியல் பிரச்சனை, ஒரு தொழிலாளர் பிரச்சனை இருக்கும். இந்த முறை பிரதானமாக வந்திருக்கக்கூடிய தொழிலாளர் பிரச்சனை இந்த கோவிட் காலத்தில், கொரோனா காலத்தில் ஒன்றிய பாஜக அரசு அமலாக்கிய சட்ட திருத்தங்கள். இந்த நாலு சட்ட திருத்தங்களும் தொழிலாளியினுடைய குறைந்தபட்ச நகத்தையும் பல்லையும் பிடுங்குற கொடூரமான சட்ட திருத்தங்கள். அப்போ இந்த நகமும் பல்லும் என்னை தற்காத்து கொள்வதற்கு உதவி செய்யும், அதை பறிப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்பதை வேலை நிறுத்தங்கள் மூலமாக சொல்லியிருக்கிறோம். ஆனாலும் இந்த மாநாட்டின் மூலம் சிஐடியு சற்று பலம் பெறுது, அதை கூடுதலாக விவாதிக்கிறோம். அமைப்பு சாரா தொழிலாளிகிட்டையும் விவாதிக்கிறோம், அமைப்பு சார்ந்த தொழிலாளிகிட்ட விவாதிக்கிறோம், கான்ட்ராக்ட் தொழிலாளிகிட்ட விவாதிக்கிறோம், நிரந்தர தொழிலாளிகிட்ட விவாதிக்கிறோம், பொதுத்துறை நிறுவன தொழிலாளிகிட்ட விவாதிக்கிறோம், தனியார் துறை தொழிலாளிகிட்ட விவாதிக்கிறோம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஒட்டுமொத்த உணர்வை பலப்படுத்துகிற விஷயந்தான் மாநாடு. அந்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் சிஐடியினுடைய மாநில மாநாடு ரொம்ப வெற்றிகரமாக நடந்தது. கொட்டும் மலையில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் பங்கெடுத்த பேரணி சிறப்பாக இருந்தது அப்படிங்கிறது தான். நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய தொழிலாளி வர்க்கத்துக்கு அது வந்து ஒரு நல்ல விடிவெள்ளியாக விளங்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கூடுதலாக வந்து இன்றைக்கி வந்து நாம் விவாதித்த இந்த தனியார் மயம், அயல்துறை அயல் பணி ஒப்படைப்பு, கான்ட்ராக்சுவலைசேஷன், இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் முன்வைத்து தொடர்ந்து சில போராட்டங்களுக்கும் போவது என்று தீர்மானித்திருக்கிறோம். அந்த வகையில் அது இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசினுடைய நவதாராளமய கொள்கை, அது தொழிலாளி வர்க்கத்தினுடைய பாக்கெட்டிலேருந்து பணத்தை பிடுங்குற கொள்கையாக இருக்குது, அதை எதிர்க்கிற போராட்டத்தை உறுதிபட நடத்துகிற விஷயத்தை சிஐடி செய்யும்.